ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து எக் முட்டை கொத்து புரோட்டா எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கடையில் உள்ளது மாதிரியே அதே மாதிரி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு 4 புரோட்டாவை நான் பிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் புரோட்டாவை கொடுக்குற சால்னா, இது தாங்க அதுக்கு சூப்பரான ஃப்ளேவரு, இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு தவாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதோடையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு லைட்டாக குக் ஆனால் போதும். அதோடையே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டு ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனால் போதும். இதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ தக்காளியை நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நான் மசாலா சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ தக்காளி வதங்கிருச்சு, போதும். இந்தளவு பண்ணால் போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இதை நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்சுருக்க புரோட்டாவை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா எல்லாம் இந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இதை ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நம்ம சால்னா எடுத்து வச்சுருக்கோம்ல, புரோட்டா சால்னா, அதை இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 கப்பு இல்லைன்னா 1/2 கப்பு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதோட அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், இது நல்லா குக் ஆகட்டும், அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா ட்ரையாக வரணும், அந்த அளவுக்கு வரட்டும். அது வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த 2 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், அந்த ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஓரளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 2 முட்டையும் நான் இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இது செய்கிறதுக்கு பேன் மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும், ஏன்னா இது சைடில் எல்லாம் பாருங்கள் வெளியில் வருது. என்கிட்ட பேன் கிடையாது, அதனால தான் நான் இந்த தோசை தவாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இது 2 முட்டையும் நான் உடச்சி ஊற்றிட்டேன். இது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்ருங்க. இந்த முட்டை வந்து இந்த எல்லா புரோட்டாலையும் மிக்ஸ் ஆகணும். இது மாதிரி நல்லா எல்லா சைடும் முட்டையை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக இப்போ மல்லித்தலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்குவோம், ஏன்னா நம்ம முட்டை வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த மாதிரி ஷார்ப்பாக உள்ள ஏதாவது டம்ளரு இல்லை இந்த மாதிரி பாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுருங்க. இது எல்லாம் நல்லா நைஸாக பொடி பொடியாக ஆகிற அளவுக்கு நல்லா கொத்தி எடுத்துருங்க. நான் கடையில் இந்த தோசை கரண்டி வச்சுட்டு 2 கரண்டி வச்சு நல்லா கொத்துவாங்க. நம்மகிட்ட அந்த மாதிரி கரண்டி இல்லாதனால இந்த மாதிரி பாக்ஸை வச்சுட்டு நான் நல்லா இந்த மாதிரி கொத்திக்கிறேன். பெரிய பீஸாகவே இருக்கக்கூடாது, எல்லாமே நல்லா பொடி பொடியாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கொத்திக்கோங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக நான் ஓரளவு நல்லா கொத்திட்டேன்.
சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கடையில் உள்ளது மாதிரியே அதே மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பா.